பாடி பில்டரால ஒரு 90 டிகிரி புஷ்அப்ஸ் பண்ண முடியுதா பண்ண முடியலான்னு இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சேலஞ்சில் வந்து ஸோ அவங்க எல்லாரும் வந்து என்ன வந்து பழி வாங்கினாங்க. ஸோ இந்த சேலஞ்சில் நான் ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காண்டி ஸோ ப்ரொஃபஷனல் பாடி பில்டர் ஸோ இப்போ வந்து மிஸ்டர் ஒலிம்பியாவில் கிளாசிக்கில் ஃபர்ஸ்ட் மெடல். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ அவங்களால கேலிஸ்தானிக் ஸ்கில்ஸ் பண்ண முடியுதான்னு பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஸ்கில்னா, ஸோ 90 டிகிரி புஷ்அப்ஸ் பட் வந்து ஃபுல்லாக பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா வந்து அவங்களால ஹேண்ட் பேலன்சிங் பண்ண முடியாதனால, ஸோ கீழே இருந்து அவங்களால அவங்க ஹேண்ட் பவர் யூஸ் பண்ணி மேலே வர முடியுதான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறோன்னா, கிரவுண்டில் வந்துட்டு நம்ம படுத்துருக்கணும். ஸோ கிரவுண்டில் படுத்துருந்துட்டு லெக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் நம்ம ஹேண்ட் பவர் யூஸ் பண்ணி மட்டும் மேலே வரணும். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிருக்கா? எனக்கு மொத்தமா போயிட்டு நீ ட்ரை பண்ணி கீழே படுத்தியா? இப்ப ட்ரை பண்ணு. ஓகே, சுதன் வந்து ஆக்சுவலா ஃபெயில் ஆயிட்டான். நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரை பண்ண போறது என் பின்னாடி இருக்க மூணு பேர். போதும். கால் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே ஃப்ளோரில் வந்து லே பண்ணிவிட்டு புஷ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் பண்ண முடியலன்னா லெக்ஸை மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு தென் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஸோ நான் பக்கத்தில் அசிஸ்ட் பண்ணுறேன், பயப்படாதுங்க. ஒன்றாவது அண்ணா மைண்ட் வைஸ் ஏன்பா வாங்க சார், நீங்கள் என்னத்துக்குமா வந்தீங்க? இந்த பெஞ்சு ப்ரெஸ்ஸு ஸ்குவாடு டெட்டு போடுவீங்கன்னு பார்த்தா என்ன டெட் பாடி ஆக்கிட்டு போக வந்து. ஓகே அண்ணே, சௌக்கியமா? இறங்குறேன். ஸோ ஹரிஷ் ப்ரோ வந்துட்டு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ரொம்ப பெருமையாக இருக்கு. எங்க அண்ணா நான் ஓகே ஜீவன், நல்லா ட்ரை பண்ணல. நம்ம அடுத்தோட வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் வந்து எங்களை ஸ்குவாட்ல வந்து இதுக்கு பழி வாங்கிக்கிங்க. நம்ம அண்ணன் பண்ணக்கூடாது. என்னதான் ஒரு ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட் நீங்க ஸ்பெசிஃபிக்கா பிராக்டிஸ் பண்ணலன்னா உங்களால பண்ண முடியாது. இப்ப நான் வந்து ஒரு மூவ்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம், பட் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் என்னோட பண்ணாத ட்ரை பண்ண முடியாது. என்னதான் ஸ்ட்ரென்த் இருந்தாலுமே பட் வந்து பண்ண முடியாது. பட் பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் பண்ண முடியும் ஆக்சுவலா சில மூவ்மெண்ட்ஸ் எல்லாம். அதுல இதுவும் ஒண்ணு. சுதன் வந்து ஒர்க் அவுட் ஃபைனலா ட்ரை பண்ண போறான். இதுக்கு அதோடய பெஸ்ட் கன்சிஸ்டன்சி, என்னது பெஸ்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் தி இயர் நினைச்சீங்கன்னா
நான் உங்களுக்கு என்ன ரெஃபர் பண்ணுவேன்னா, எங்களோட கேலிஸ்டினிக்ஸ் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ரைட் நான் வந்து 50% ஆஃபர்ஸில் வந்து எல்லா கோர்ஸுமே போயிட்டுருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.